ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுறது கொலை பண்ணுறதை விட ரொம்பவும் மோசமானது. ஒரு குடும்பமே சேர்ந்து ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுறது இன்னும் கொடூரமானது. இந்த மாதிரி கடத்தி வச்சு உடலளவிலும் மனதளவிலும் டார்ச்சர் பண்ணுற பலாயிரம் கதைகளை நம்ம கேட்டிருப்போம். சில்வியா லைக்கிங்ஸ் இந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லி ஒரு வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். அந்த வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள சில பேர் ஏன் அந்த பொண்ணோட சொந்த தங்கச்சியை கூட வச்சு அந்த பொண்ணை ரொம்பவும் மிருகத்தனமாக கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு தெரிய வரும். ஸ்டோரியை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வர எல்லா கேரக்டர்ஸும் பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் போவோம். சில்வியா லைக்கிங்ஸ் ஜனவரி 3, 1949 அவங்க அப்பா அம்மாவுக்கு 5ல் 3வது குழந்தையாக பிறந்தாங்க. இவங்க அப்பா லெஸ்டர் செசில் லைக்கன்ஸ், அம்மா எலிசபெத் பெட்டி. டயானா டேனியல்னு ஒரு அண்ணன் அக்காவும் ஜென்னி அண்ட் பென்னினி ஒரு தம்பி தங்கச்சியும், மொத்தம் 5 பேர். சில்வியோட அப்பா அம்மா திருவிழாக்களில் கடைகள் போட்டு வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. ஃபைனான்ஷியலாக ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒழுங்காக ஒரு இடத்துல இல்லாமல் அடிக்கடி வேறு வேறு இடம் போவாங்க வேறு வேறு ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. சில்வியோட அண்ணன் தம்பி கடைகளில் பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அக்காவும் பெரிய பொண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சின்ன பொண்ணான சில்வியாவும் ஜென்னியும் போகிற இடத்துக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போக முடியாது, அவங்க படிப்பும் பாதிக்கப்படும். ஸோ மேக்ஸிமம் அவங்க பாட்டி வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க. ஜென்னி போலியோவால் பாதிக்கப்பட்டு ஒரு கால் ரொம்பவுமே பலவீனமாக இருக்குது. ஸோ அந்த காலில் இரும்பு பிளேட் மூலமாக தான் நடப்பாங்க. சில்வியா லீவ் டைமில் சில வீட்டுகளில் குழந்தைகளை பார்த்தும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ட்ரெஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்தோம், ஏர்ன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு கொடுப்பாங்க. பக்கத்தில் உள்ள எல்லாராலையுமே பாராட்டப்படுற ரொம்பவும் நல்ல பொண்ணு. சில்வியாவுக்கு 16 வயசு ஆகும்போது அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்க. ஸோ சில்வியாவும் ஜென்னியும் அம்மா கூட தனியாகவே வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அக்கா டயானாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. குடும்ப கஷ்டம்னால சில்வியோட அம்மா ஒரு கடையில் திருடி மாட்டிக்கிறாங்க, அரெஸ்ட்டும் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பசங்க 2 பேரும் பாட்டி வீட்லேயும் பொண்ணுங்க 2 பேரையும் அவங்க ஸ்கூல் பக்கத்தில் அவங்க கூட படிக்கிற பவுலாவோட அம்மா ஜெட்ரூட் பனிஸ்கி வீட்டில் விடுறாங்க. ஜெட்ரூட் 2 பொண்ணுங்களையும் தன்னோட பொண்ணுங்க மாதிரி நல்லா பார்த்துக்கிறதா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. ஜூலை மாதம் 2 பேரையும் ஜெட்ரூட் வீட்டில் விடுறாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வாரம் $20 அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வருஷம் நவம்பர் மந்த் வரை இருக்கட்டும்னு சொல்கிறாரு ஜெட்ரூட் பனிஸ்வெஸ்கி. இவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைங்க, 3 ஹஸ்பண்ட்ஸ். அவங்க 16 வயசில் 18 வயசான ஸ்டீபன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்களும் பிறக்குது. பட் அடிக்கடி சண்டை ஏற்படுது. ஜெட்ரூட அடித்து துன்புறுத்திருக்காரு. 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது. 2வது எட்வர்ட்னு ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 3 மாதத்தில் அவரையும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கணவரையே திரும்ப கட்டிக்கிறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் பிறகுது. 1963 2வது வாட்டியாக டைவர்ஸ் ஆகுது. சில வாரங்களில் 22 வயசு ரைட்னு ஒரு சின்ன பையன் கூட சேர்ந்து வாழ்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் 1 குழந்தையும் பிறகுது. குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவர் கூடயும் டைவர்ஸ் ஆகுது. ஜெட்ரூட் ரைட் மேலே கேஸ் போட்டனால குழந்தைகளை பார்த்துக்க கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குது. அவங்க 7 குழந்தைகளோட அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. 1965 அவங்களுக்கு 36 வயசு ஆகுது. ஆனால் அவங்களோட வெயிட்டு 45 கிலோ தான் இருப்பாங்க. ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது. இவங்க ஸ்மோக்கிங்க்கு அடிமையானவங்க. 3 மேரேஜ், சில ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப், கடைசியாக ஒரு குழந்தை கருவிலே அழிஞ்சது. இப்படி பல பிரச்சனைகளால் மனதளவில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஜெட்ரூட் ஈஸ்ட் நியூயார்க் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் வசித்து வந்தாங்க. லெஸ்டருக்கு வேறு வழியே இல்லை. ஸோ பொண்ணுங்களை அங்கே விட்டுட்டு நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்புறாரு. முதல் 2 வாரத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகுது. சில்வியா வீட்டில் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறதுன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெட்ரூடோட 17 வயசு பொண்ணு பவுலின் கூட சின்ன சின்ன மோதல் போக்கு உருவாகுது. அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு அப்புறமா சில்வியோட அப்பாட்ட இருந்து பேமெண்ட் வர லேட் ஆகுது. ஸோ ஜெட்ரூட் சில்வியாவையும் ஜென்னியும் அடிக்கிறாங்க. காசே இல்லாமல் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சில்வியாவை பிடிச்சி இழுத்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அடிக்கிறாங்க. ஜென்னியால் வெளியே இருந்து சில்வியோட அலறல் சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியாது, தவிர வேறு எதுவுமே பண்ண முடியலை. அடுத்த நாள் பணமும் வந்து சேருது. ஆனால் டார்ச்சர் நீடிச்சுட்டு தான் இருக்குது. சில்வியாயும் ஜென்னியையும் எல்லாத்துக்குமே குற்றம் சொல்லி துடுப்பு, லெதர் பெல்ட், ஸ்டிக்கு இப்படி எல்லாத்தையுமே வச்சு மாறி மாறி அடிக்கிறாங்க. ஜெட்ரூட் அடித்து அவங்களை கை வலிக்கும் போது பவுலின் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. கொஞ்ச நாளில் சில்வியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்க. ஜென்னியை அவங்க அக்கா சில்வியாவை அடிக்க சொல்கிறாங்க. அப்படி இவங்க அடிக்கலைனா இவங்களையும் அடிப்பாங்கன்னு சொல்லி மிரட்டி அடிக்க வைக்கிறாங்க. சில்வியா ஜெட்ரூட் வீட்டில் திருடினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃபிங்கர் டிப்பை எரிக்கிறாங்க. ஒரு முறை சர்ச் ஃபங்க்ஷனில் சில்வியாவுக்கு பிடிக்காத ஒரு உணவை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட வச்சுருக்காங்க. பட் சாப்பிட முடியாமல் சில்வியா வாமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அந்த பொண்ணோட வாமிட்டே குடிக்க வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஜென்னியை அப்பப்போ கொடுமைப்படுத்துவாங்க. பட் அவங்க கொஞ்சம் வீக்கானவங்கனால அவ்வளோவா இல்லை. பட் சில்வியாவை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்களோட எல்லா குழந்தைகளையும் அடிக்க அலோவ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஜெட்ரூடோட பசங்க கராத்தே, ஜூடுன்னு சில்வியாவை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தரையிலையும் சுவர்லையும் தூக்கி தூக்கி போட்டு இவங்களை கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க ஸ்கின்னை ஆஸ்ட்ராயாக பயன்படுத்துறது, படியில இருந்து கீழே உருட்டி விடுறது, அவங்க ஸ்கின்னை வெட்டி உப்பு வச்சு அவங்களோட ஊன்ஸில் தடவி ரொம்பவும் துன்புறுத்திருக்காங்க. அவங்கள அடிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் காரணம் காட்டுவாங்க. ஒரு சமயம் பீச் சைடில் ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசுகிறத பார்த்து பவுலின் பொறாமையில வீட்டில் சொல்லி அதுக்கும் இவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. ஜெட்ரூட் சில்வியா கிட்ட அந்த பையனை எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. சில்வியா கலிஃபோர்னியாவில் அவங்க இருந்தப்போ தெரியும்னு சொல்லியிருக்காங்க.
அவங்க கூட ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்டிருக்காங்க. சில்வியா ஆமான்னு சொல்லியிருக்காங்க. பட் சில்வியா ஸ்கேட்டிங் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்க்குக்கு போயிருக்காங்க. இதை ஜெட்ரூட் வேறு மீனிங்கில் எடுத்துக்கிறாங்க. ஜெட்ரூடோட பொண்ணு பவுலின் அவங்க ஸ்கூல் பாய் ஃப்ரெண்ட்னால ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. பட் பவுலின் வீட்டில் சில்வியா தான் ப்ரெக்னென்ட் ஆனதாக சொல்லி எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. சில்வியாவோட பெண் உறுப்பை சிதைச்சிருக்காங்க. ஜெட்ரூடோட பசங்க எல்லார் முன்னாடியும் சில்வியாவை ட்ரெஸ்ஸை கலட்டி நியூடாக நிற்க வச்சு பாட்டில் அவங்களோட பெண் உறுப்பில் நுழைச்சி அடிச்சிருக்காங்க. சில்வியா ரொம்பவும் காயப்பட்டனால ஒழுங்காக நடக்கலாம் முடியாமல் படுக்கிற மேட்லேயே யூரின் போயிருக்காங்க. ஸோ இனிமேல் மற்ற குழந்தைகிட்ட இவங்க இருக்க லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சில்வியாவை பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூமில் அடைச்சி சாப்பிட எதுவுமே ஒழுங்காக கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஜெட்ரூட் சில்வியாவை என்னெல்லாம் காரணம் சொல்லி அடிக்க முடியுமோ எல்லாத்துக்குமே அடிப்பாங்க. ஜெட்ரூடால் எவ்வளோ கதை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரையும் தப்பாக சொல்கிறான்னு சொல்லி பவுலின் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வச்சு அடிச்சிருக்காங்க. சில்வியா ரொம்பவுமே அழகான க்யூட்டான பொண்ணு. ஸ்கூலில் கூட பசங்க எல்லாமே அவங்கக்கிட்ட போய் பேசுவாங்க. இது பவுலின் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது. அதனால் சில்வியாவை அவங்க ரொம்பவே வெறுத்து வந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சனால எல்லாரும் சேர்ந்து இன்னும் துன்புறுத்துறாங்க. இப்படி பண்ணும்போது முன்னாடி ஒரு வாட்டி ஸ்கூலில் சில்வியா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஜெட்ரூட் அப்பப்போ வெளியே போய் எல்லா ஆம்பளை கூடயும் படுத்து $5 அதுக்காக பணம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக போயான்னு எதுவுமே விசாரிக்காமல் திரும்பவும் இவங்களை பயங்கரமாக தாக்குறாங்க. அவங்க குழந்தைகிட்ட எல்லாமே இவங்க ஒரு ப்ராஸ்டியூட்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 12 வயசு பையன் ஜான், அவனோட ஃப்ரெண்டு மற்றும் 11 வயசு பொண்ணு எல்லாருமே சேர்ந்து சில்வியாவை அடித்து சில்வியாவோட வயத்தில் நான் ஒரு விபச்சாரி அதுக்காக பெருமைப்படுறேன்னு ஊசியை தீயில சூடுபடுத்தி எழுதியிருக்காங்க. ஒரு வாட்டி சில்வியோட அக்கா டயனா சில்வியாவை பார்க்க வரும்போது அவங்கள பார்க்க விடலை. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் வீட்டில் இருந்து பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போயிருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு நர்ஸ் இவங்களை பார்வையிட வந்தாங்க. பட் சில்வியாவை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு சில்வியா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் சில பேருக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. பவுலின் வெளியே வச்சு சில்வியாவை அடிக்கிறதையும் சில பேர் பார்த்துக்கிறாங்க. பட் யாருமே எதுவுமே கேட்கல. ஏன்னா ஜெட்ரூடை பார்த்து ரொம்பவே பயம். சில்வியாவோட தங்கச்சி ஜென்னியையும் அடித்து வெளியே யாருக்கிட்டையுமே இதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சுருக்காங்க. சில்வியா அவங்க தங்கச்சி ஜென்னி கிட்ட அவங்க இறக்குறதுக்கு 3 நாள் முன்னாடி நான் சீக்கிரமாக இறந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெட்ரூட் சில்வியாவை அடித்து அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுத வைக்கிறாங்க. அதில் சில்வியா ஒரு பையன் கூட ஓடி போனதாகவும் நிறைய பசங்க கூட உறவு வச்சுருக்காங்கன்னோ அந்த பசங்க எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் இவங்களை அடித்து சித்திரவதை பண்ணதாகவும் மிரட்டி எழுத வச்சுருக்காங்க. இந்த லெட்டரை எழுதி வாங்கினப்புறம் ஜெட்ரூட் அவங்க பசங்கக்கிட்ட சில்வியாவை பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டு சாகரவரை அங்கேயே போட போகிறதா சொல்கிறாங்க. சில்வியா லக்கிங்ஸ் கடைசி முயற்சியாக அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே வீக்காக இருந்தனால பக்கத்து வீட்டு பையன் ராய் ஹாபர்ட்ஸோட உதவியால் அவங்க ஃப்ரெண்டோட தாண்ட முன்னாடி பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு வந்து இரும்பு ராடால் அடிச்சிருக்காங்க, தலையிலேயே மிதிச்சிருக்காங்க. இவங்க பண்ண தாக்குதலில் அக்டோபர் 26, 1965 3 மாத தார்ச்சருக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போகிறாங்க. திடீர்னு இறந்ததுனால ஒரு ட்ராமா போடுறாங்க ஜெட்ரூட். போலீஸ் வந்தப்போ ஜெட்ரூட் சில்வியாவை பசங்க கூட வெளியே காட்டுக்கு போயிருக்கானோ அவங்க அவளை அடித்து சித்திரவதை பண்ணி அந்த பசங்க கொலை பண்ணியிருக்காங்கனையும் கதை விடுறாங்க. போலீஸ் இருக்கும்போது பவுலின் ஜென்னியை பார்த்து எங்கள் கூடவே இரு, எங்கள் ஓன் சிஸ்டர் மாதிரி உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஜென்னிக்கும் இந்த மாதிரி ஜெட்ரூடுக்கு சப்போர்ட்டாக பேச சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜென்னி மெதுவாக போலீஸ்கிட்ட போய் என்னை இங்கேருந்து காப்பாற்றுங்க, எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஜெட்ரூட் பவுலா அவங்க பையன் ஜான் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருந்துன்னு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லா பசங்க பொண்ணுங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் எல்லாருமே மைனர்ஸ், 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க. அவங்க எல்லாருமே ஜெட்ரூடோட தூண்டுதலால் தான் இப்படி பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஜெட்ரூட் மனநிலை சரியில்லாதனால தான் இப்படி நடந்துகிட்டதாக கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் கேஸில் இருக்குது. பட் அவங்க மேலே எல்லாம் சார்ஜ் போட முடியலை. ஏன்னா எல்லாமே ரொம்பவும் சின்ன பசங்க. May 19, 1966 ஜெட்ரூட் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டு கொலைக்காக ஆயுள் தண்டனையை வழங்குறாங்க. அவங்களோட ஓன் லாயரே இந்த தண்டனையெல்லாம் பத்தாது, எலக்ட்ரிக் சேரில் வச்சு மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்கிறாங்க. பவுலாவுக்கு கோர்ட் ட்ரையல் நடக்கும்போது குழந்தை பிறகுது. அவங்க 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவங்களுக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்குது. ரிச்சர்ட் ஹாப்ஸ், காய் ஹபர்ட், ஜான் போன்றவங்களுக்கு குடும்பப்படுத்தினதுக்காக 2 முதல் 21 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. பட் எல்லாருமே மைனர்னால 2 வருஷத்தில் வெளியே வந்துட்டாங்க. சில்வியாவோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் 150 இடத்துல காயங்கள் இருந்ததாகவும் ரொம்பவும் சித்திரதா அனுபவிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. பவுலா ஜெயிலிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒழுங்காக நடந்தனால 8 வருஷத்தில் விடுவிக்கப்படுறாங்க. விடுதலைக்கு அப்புறமா வேற பேரில் வேற ஒரு ஊருக்கு போய் டீச்சராக வேலை பார்த்துருக்காங்க. 2012 இவங்க தான் சில்வியா கேஸில் ஈடுபட்டதாக தகவல் தெரிஞ்சனால வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க. ஜெட்ரூட் 20 வருஷத்துக்கு அப்புறமா விடுவிக்கப்பட்டாங்க. பட் ஜென்னி மற்றும் சில பேர் அதுக்கு எதிராக போராட்டமும் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்கள விடுதலை செஞ்சாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா லங் கேன்சர்னால இறந்தும் போனாங்க.